அபி டிவி அடேங்கப்பா இந்தியால இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம வாய பழக்க வைக்கிற மாதிரி ஆச்சரியமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே வெஜிடேரியன் சாப்பிடுற மக்கள் அதிகமா வாழ்றது இந்தியால தானாங்க பதினைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் மக்கள் வெஜிடேரியனா இங்க இருக்கிறாங்களாம் இறைச்சி போன்ற நான்வெஜ் உணவு தயாரிப்புல கொடி கட்டி பறக்க கூடிய கே கூட இந்தியால சைவ பிரியர்களுக்காக பல சைவ உணவை அறிமுகப்படுத்தி நடத்தியிருக்காங்களாம் உலக அளவில் இந்திய உணவுக்கு ஏகப்பட்ட மவுஸ் இருக்காம் லண்டன் முதல் நியூயார்க் வரை இந்திய உணவுக்கான ஹோட்டல்கள் ஏகப்பட்டது திறக்கப்பட்டிருக்காம் இங்க சாப்பிடற பல இந்தியர்களும் என்ன சொல்றாங்கன்னா நிஜமான இந்திய மசாலாவோட பிளேவர் இந்தியால சாப்பிட்டா மட்டும்தான் வருது இந்த ஹோட்டல் நம்மளோட சும்மா மன திருப்திக்கு வேணா சாப்பிட்டுக்கலாமே தவிர நிஜமான உணவின் சுவையை பெறணும்னா இந்தியாக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே கைகளால உணவ சாப்பிடக்கூடிய மக்கள் வாழ்றது இந்தியாலதான் மீது எல்லா இடத்திலயும் ஸ்பூன் கரண்டி இதை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுறாங்களாம் இந்தியர்கள் வெறும் கைகளாலே தங்களோட உணவை எடுத்து சாப்பிடுறத பார்த்து உலக மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்களாம் உலகத்திலேயே அதிகமான கவர்மெண்ட் ஹாலிடே விடுறது தானாம் சுமார் இருபத்தி ஆறு நாட்களாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குதாம் இந்தியாவுல பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறதுனால பல்வேறு பண்டிகைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மக்களின் உணர்வையும் மதிச்சு பல விதமான விடுமுறைகள் இங்க விடப்படுதாம் இது தவிர ஏகப்பட்ட உள்ளூர் விடுமுறைகள் வேற இருக்குதாம் உலகத்தில் கொண்டாடப்படுற டாப் டென் பண்டிகைகள்ல ஒண்ணு இந்தியாவுல கொண்டாடப்படுற ஹோலி அங்க வண்ணமயமான பொடிகளை முழுவதும் அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணுமே வசந்த காலங்களா குறிப்பிடப்படுது இந்த வசந்த கால முடிவையும் கோடை கால துவக்கத்தையும் விளக்கும் விதமா தான் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது இந்திய மக்களின் இந்த வித்தியாசமான பண்டிகையை உலக மக்கள் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க உலகத்திலேயே மிக பெரிய சன் டயல் இந்தியாவுல உள்ள ஜெய்ப்பூர்ல தான் இருக்குதா சுமார் இருபத்தி ஏழு மீட்டர் அதாவது தொண்ணூறு அடி உயரம் உள்ள இந்த சன் டயல் அப்படின்னு சொல்லப்படுற சூரிய கடிகாரம் இந்தியாவுல அமைஞ்சிருக்கு இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிற இந்த சன் டயலோட நிழல் நிமிஷத்திற்கு ஆறு சென்டிமீட்டர் வேகத்துல நகருமாம் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் பெரும்பாலும் விரும்பி குடிக்கிற பானம் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி ஆனா இந்த கொக்கோ கோலா மற்றும் பெப்சிய பூச்சிக்கொல்லியா இந்தியாவில பல இடத்துல விவசாயத்துல பயன்படுத்துறாங்களாம் நெஜமாவே தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் பூச்சிக்கொல்லியின் விலைய விட இந்த கோக் பெப்சியோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதையே நாம பயன்படுத்த கூடாதுன்னு நினைச்சி பல விவசாயிகள் இந்தியாவில கோக் பெப்சிய பூச்சிக்கொல்லியா பயன்படுத்திட்டு வர்றாங்களாம் என்ன ஒரு வித்தியாசமான ஐடியா இந்திய எல்லையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதிக்கு யாருமே போக கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மத்திய அரசு ஒரு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த இடத்தோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டினல் அப்படிங்கிற ஒரு தீவா இந்த சென்டினல் அப்படிங்கிற தீவுல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மூணு மைல் தொலைவிற்கு யாருமே போக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கான் ஏன்னா அந்த இடத்துல பல ஆண்டுகளா அந்த இடத்துக்குமே உரிய பாரம்பரியமான சென்டினிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் வசிக்கிறாங்களாம் அவங்கள யாரும் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியும் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது யாரும் இங்க போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இந்தியன் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கான் இந்தியாவுல வீடுகளுக்கு கதவோ இல்ல பூட்டோ பயன்படுத்தாத ஒரு கிராமமே இருக்குதாங்க அது என்ன கிராமம் கேட்டீங்கன்னா சனி சிங்னாபூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமமா அங்க ஒரு வீட்டுக்கு கூட கதவும் கிடையாதா வெளியே போறப்ப பூட்டு போட்டுட்டு போற பழக்கமும் கிடையாதா ஏன் இந்த மாதிரி அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்களா நம்ம வீடு பத்திய அனைத்து தகவல்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஏற்கனவே நம்ம பகிர்ந்துருப்போம் சோ இங்க என்ன இருக்கு இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும் சோ இங்க இருந்து யாரும் எதையும் எடுத்து போ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட நானூறு வருஷமா ஒரு குற்றவியல் சம்பவம் கூட அங்க நடந்ததும் கிடையாதா வழக்கு பதிவு செஞ்சதும் கிடையாதா என்ன ஒரு அதிசயமான கிராமம் உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்தபடியா அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியாதான் இந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதுல சீனாவை விட மிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது பொதுவா ஒரு நாட்டுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழி மட்டும் இருக்கும் இல்லனா ரெண்டு மூணு இருக்கும் ஆனா உலகத்திலேயே இந்தியாவுல தான் இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குதாம் தமிழ் பெங்காலி காஷ்மீரி உருது இப்படி ஏகப்பட்ட மொழிகள் இதில் அடக்கம் இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே அதிகமா ஆங்கிலம் பேசக்கூடிய இரண்டாவது நாடும் இந்தியா தானாம் இந்தியா மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்களா பிரிக்கப்பட்டதும் இல்லாம ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு மொழி பேசுறாங்க இந்த இந்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான பிராந்திய மொழி ஒன்று கூடவே ஆங்கிலம் அப்படின்னு ரெண்டு மொழிய பேசுறாங்க அமெரிக்கர்களுக்கு அடுத்தபடியா சூப்பரா இங்கிலீஷ் பேசுறது இந்தியன்ஸ் தானா ஏகப்பட்ட பிராந்திய மொழிகளையும் கூடவே இங்கிலீஷையும் சூப்பரா ஹேண்டில் பண்றாங்களா இந்தியர்கள் இந்து மதத்தை பாலோ பண்றதுனாலதான் நம்ம நாட்டுக்கு இந்தியா அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த இந்து மதம் குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிக மிக பழமையான மதம் இந்து மதம் தானா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்து மதத்தை தோற்றுவிச்சது யாரு அதாவது அதோட பவுண்டர் யாருன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியலையாம் சோ யார் பவுண்டர்னு கண்டுபிடிக்க முடியாததுனால ரொம்ப பழமையான மதம் உலகத்துல இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மூன்றாவதாக மிக அதிகமான மக்களால் பின்பற்றப்படும் மதமும் இந்து மதம் தானாம் மேலும் இந்து மதத்தில் காணப்படுற மாதிரி பலதார மனம் சேர்த்துக்கிட்டதாம் முந்தைய கால இந்தியர்கள் பின்பற்றியதுல பலதார மனம் அப்படிங்கிறதே கிடையாதாம் இந்துக்கள் முறைப்படி பிரம்மா அப்படிங்கிற ஒரே கடவுள் தான் அனைத்து மக்களையும் படைப்பார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரை அனைத்து இந்துக்களாலும் நம்பப்படுற ஒரு விஷயமாம் உலகத்திலேயே மிக உயரமான ரோடு எங்க இருக்கு அப்படின்னா இந்தியால தான் இருக்கா அது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்காம் சுமார் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு அடிக்கு மேல லடாக்ல ஒரு ரோடு இருக்காம் அங்க எந்த வாகனத்தினாலும் நாம ஓட்டிட்டு போலாமா உலகத்திலேயே மிக மர்மமான எலும்புக்கூடு ஏரி இந்தியாவில் இருக்காம் அதாவது இமயமலையில சுமார் நானூற்றி எழுபது அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பனிப்பாறை ஏரி தான் ரூப்குண்ட் இந்த ரூப்குண்ட் ஏரிய சுற்றி ஏகப்பட்ட மனித எலும்பு கூடுகள் கிடைக்குதான் கிடைக்குதான் இன்னும் கிடைச்சிட்டே இருக்குதான் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் நூற்றாண்டுல கடுமையான ஆலங்கட்டி புயலின் போது அந்த இடத்துல வாழ்ந்த மக்களோட எலும்பு கூடாம் சோ அந்த ரூப்குண்ட் ஏரிக்கு பேரே எலும்புக்கூடு ஏரி அப்படின்னு சொல்லி பெயர் மாறிடுச்சாம் உலக மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு உருவத்தை கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களே தோற்றுவிச்சு வணங்குற பழக்கம் இருக்கு ஆனா இந்தியாவுல மட்டும்தான் விலங்குகளையும் கடவுள்களோடு தொடர்புபடுத்தி வணங்கி வர்ற பழக்கம் இருக்கு இதுக்கு புலி சிங்கம் எலி மாடு இவை எல்லாமே வழக்கத்துல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல விலங்குகளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு கோவிலே இருக்கான் அது என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல எலிகோவில் அப்படின்னு சொல்லி தனியாவே ஒரு கோவில் இருக்கான் இங்க ஏகப்பட்ட எலிகள் இருக்காம் இந்திய மக்களின் வினோதமான இந்த வழிபாட்டு முறைய பார்த்து உலக மக்கள் வியக்குறாங்களாம் எலிகளுக்குன்னு கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸா அமைஞ்சிருக்காம்

பிர கட்டிடக்கலைகளோடையும் தொழில்நு கலையோடையும் அமைஞ்சிருக்காம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் சுமார் பதினைந்து சதவீதம் பேர் முஸ்லிம்களாம் இந்து மற்றும் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமைக்கு உலகத்தில் தனி எடுத்துக்காட்டா திகழ்வது இந்தியா தானாம் உலகத்துல எத்தனையோ இடங்கள் அதிகமான குளிர் பிரதேசமா காணப்பட்டா கூட உலகத்தின் மிக அதிகமான மழையை பெறக்கூடிய இடம் இருக்காம் இந்த பூமியின் மிக ஈரப்பதமான இடம் மேகாலயா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற அப்படிங்கிற கிராமம் கிராமம்தான் உலகத்திலேயே அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் ஆண்டுதோறும் பதினோராயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு மில்லி லிட்டர் மழை பெய்யுதாம் இது அதிகமான மழை பெஞ்சதுக்கான கின்னஸ் ரெக்கார்ட்

உலகத்துல வைர வியாபாரத்துல கொடி கட்டி பறந்தது இந்தியா தானாம் ஏன் அப்படின்னா உலகத்திலேயே முதன் முதலில் வைரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இந்தியாவுல தானா கிருஷ்ணா நதி டெல்டாவின் குண்டூர் மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள வண்டல் மண் வைப்புகள்ல தான் முதன் முதலில் வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாம் பின்னாளில் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறமா பிரேசில்லையும் வைரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய ஆதிக்கம் குறைந்து உலகின் பல்வேறு இடங்கள்லயும் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா முதன் முதல் முதல்ல பிரசித்தி பெற்ற வைரங்களை தோற்றுவிச்சது இந்தியாதாம் உலகத்திலேயே பால் உற்பத்தியில கொடிகட்டி பறக்கிறது ஐரோப்பா தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் ஜெர்சி இந்த மாதிரி மாடு ரகங்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பா தான் தொடர்ந்து பால் உற்பத்தியில முதலிடத்துல இருந்தாங்க ஆனா மிக சமீப காலமாக இந்தியா தான் பால் உற்பத்தியில முதலிடத்துல இருக்குதாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இந்தியாவில் இஸ்ரோ சந்திராயன் ஒன்னு மூலமா மூன் மினரலஜி மேப்பரை பயன்படுத்தி சந்திரன்ல தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க உலக அளவில் நடக்கக்கூடிய உலக கபடி போட்டியில இதுவரைக்கும் நடந்த எல்லா போட்டிகளிலும் இந்திய கபடி அணிதான் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியிருக்காம் ஷாம்பூ அப்படிங்கறது சமஸ்கிருத சொல்லான அப்படிங்கிற அப்படிங்கற இருந்து உருவானது தானாம் அந்த காலத்துல வசிச்ச இந்தியர்கள் பல மூலிகைகளை தலையில தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை பின்பற்றி வந்திருக்காங்க அதை தொடர்ந்து பல மாற்றங்களை மேற்கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஷாம்பூவா இத தொடர்ந்துதான் உலகம் முழுவதும் ஷாம்பு பயன்பாட்டிற்கு வந்திருக்கு சர்க்கரையை பயன்படுத்திய முதல் நாடு இந்தியா தானாம் கரும்பிலிருந்து எப்படி சர்க்கரையை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொன்னது இந்தியர்கள் தானா அந்த பிரித்தெடுத்த சர்க்கரையை எப்படி சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது இந்தியர்கள் தானா உலகத்திலேயே மிக கம்மியா டைவர்ஸ் நடக்கிறது இந்தியால தானா சுமார் நூறு திருமணங்கள் நடைபெற்ற அதுல ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகுதாம் அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்ற கல்ச்சரே தான் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க மழையை வேண்டி தவளைக்கு திருமணம் செய்து வைக்கிற பழக்கமும் இந்தியால தான் இருக்காம் வாரணாசியில இத ஒரு விழாவாவே கொண்டாடுறாங்களாம் இந்தியர்களோட காலண்டர் படி ஆறு பருவநிலையை ஃபாலோ பண்றாங்களாம் வசந்த காலம் கோடை காலம் இளவேனில் இலையுதிர் காலம் முன்பணி பின்பணி இப்படி ஆறு வகையான பருவநிலைகளை இந்தியால ஃபாலோ பண்றாங்களாம் உலகத்தின் மிக பழமையான புனிதமான நகரம் வாரணாசி அப்படின்னு சொல்லப்படுற காசி இந்த காசியோட ஹிஸ்டரி அதாவது இந்த நகரம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்கோமா அது தோன்றிய காலத்தை கண்டுபிடிக்கவே சோ உலகத்தில் அதிக மக்கள் வாழக்கூடிய பழமையான நகரம் எது அப்படின்னா அது காசிதானா இந்திய மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த காசிதான் இந்துக்களின் கடவுளான பரமசிவன் மற்றும் பார்வதி தோன்றிய நகரம் அப்படின்னு நம்பப்படுது பண்டைய கால மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவத்தையும் யோகாவையும் கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தானா இந்தியர்கள் விரும்பி குடிக்கிற பானம் சாயா வாங்க உலகத்திலேயே மிக அதிக அளவில் இரண்டாவதா தேயிலைய உற்பத்தி பண்ணி குடுக்கறது இந்தியா தானாம் சாப்பாடு சாப்பிடுறாங்களோ இல்லையோ இந்தியர்கள் எல்லாரும் தவறாம சாயா குடிச்சிருவாங்களாம் உலகத்தின் மசாலா பெட்டி அப்படின்னு இந்தியாவை சொல்லலாமா ஏன்னா உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள்ல சதவீதம் பொருட்கள் இந்தியாவில இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுதாம் கப்பல் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுதாம் அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்களுக்கு மஞ்சள் சீரகம் குங்குமப்பூ மிளகாய் வத்தல் இது போன்ற பல பொருட்களும் இந்தியாவில இருந்துதான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுதாம் உலக மக்களால கவரப்படுற இந்திய சுற்றுலா தலத்தில் ஒன்று சீக்கியர்களின் கோவிலான அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவில் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தினமும் இலவசமா உணவு சாப்பிட்டுட்டு வர்றாங்களாம் இது உலக மக்களால் மிக ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது உலக மக்களை பிரமிக்க வைக்கக்கூடிய இந்தியர்களின் கட்டிடக்கலை பல இருக்கு அதுல குறிப்பா சொல்லப்படணும் அப்படின்னா நம்ம தாஜ்மஹால் உலக மக்களை பல விதத்திலையும் கவர் நிறுத்துட்டு வருது இதுல சமீபத்துல குஜராத்ல ராணிகள் குளிக்கக்கூடிய கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம் இந்த கிணற்றோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கீழே விழுந்துறாத மாதிரி மிக வித்தியாசமாக அதன் படிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கான் இது கிபி இரண்டு முதல் நான்காம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கும்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இது மிக சமீபத்துல யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு உலக மக்கள் பெரும்பாலானோருக்கு தெரிந்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி தானாங்க உலகத்திலேயே மிக பெரிய தபால் துறையை கொண்ட நாடு இந்தியா இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல்தான் அது எவ்வளவு பெரிய தபால் துறைன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்து பதினைந்து தபால் நிலையங்கள் இந்தியாவுல இருக்குதாங்க அதாவது ஏழாயிரம் பேருக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிற கணக்குல இந்தியாவுல போஸ்ட் ஆபீஸ் இருக்காம் ஸ்ரீநகர்ல தால் ஏரியில மிதக்கும் போஸ்ட் ஆபீஸ் கூட இருக்காங்க என்ன நேயர்களே இன்னைக்கு வீடியோல நீங்க கேட்ட தகவல்களா உங்களை ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியர்களா பிறந்ததுக்கு நீங்க பெருமை அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது போன்ற உங்களை வியக்க வைக்கும் தகவலுக்கு நம்ம அபி டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்